வருகிற T20 லோகப்பை இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்படுவாரா அல்லது சிவம் துபேக்கு வாய்ப்பு இருக்குமா என்பதுதான் அனைவரது கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தற்போது வெளியான தகவல் என்னவென்றால், இதுவரை இந்த ஐபிஎல் சீசனில் 8 போட்டியில் விளையாடியுள்ள ஹர்திக் பாண்டியா 32 ஓவர்கள் வீச வாய்ப்பு இருந்தும் கூட 17 ஓவர்களை மட்டுமே வீசியுள்ளார். குறிப்பாக ஒரு பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக சில நேரங்களில் கடைசி வரை நின்று ஹிட்டிங் ஆடி போட்டியை பினிஷிங் செய்யும் பாண்டியா இதுவரை இந்த சீசனில் 7 சிக்ஸர்களை மட்டுமே அடித்துள்ளார். இது மிகவும் குறைவென சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஷாட் ஆடும் பொழுது பாண்டியா பேட்டை வீசும் ஸ்டைலானது வித்தியாசமானதாக இருக்கும். பவர் ஹிட்டிங்காக ஷாட் ஆடி மிரள விடுவார். ஆனால் இந்த பேட்டை வீசும் அவருடைய முன்பிருந்த ஸ்டைல் தற்போது இந்த ஐபிஎல் ஒட்டுமொத்தமாக மிஸ் ஆவதாக கூறப்படுகிறது. எனினும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாண்டியாவின் இடத்தை நிரப்பும் வகையில் வேறு எந்த பிளேயரும் அவருக்கு போட்டியாக இல்லை என்பதால் வேறு வழியே இல்லாமல் ஒரு பிளேயரை எடுத்து செல்லும் வகையில் ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த ஐபிஎல் சொதப்பும் ஹர்திக் பாண்டியா T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கலாம். மேலும் சிவம் துபேவை பொறுத்தவரை இந்த T20 லோகப்பை அணியில் தேர்வாகும் எல்லா தகுதியும் அவரிடம் உள்ளதாம். அதன்படி அவர் இந்த ஸ்குவாடில் தேர்வாகுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தோம் என்றால், 8 இன்னிங்ஸில் விளையாடி 311 ரன்கள் அடித்துள்ள சிவம் துபே 22 சிக்ஸர்களை பறக்கப்பட்டுள்ளார். எனினும் பந்து விஷயம் என்று வரும்பொழுது அந்த தகுதியில் ஹர்திக் பாண்டியாவை ஈடுகட்ட முடியாது என கூறப்படுகிறது. எனவே பாண்டியாவுக்கே முக்கியத்துவம் அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். எனினும் பாண்டியா இந்த ஐபிஎல் சீசனில் இனிவரும் போட்டியில் நன்றாக விளையாடினால்தான் அவருக்கு சாதகமாக அணி நிர்வாகம் செல்ல வாய்ப்புகள் இருக்கும். இல்லையென்றால் பாண்டியாவின் பந்து விஷய ஆப்ஷனை ஈடுகட்டும் வகையில் டீம் காம்பினேஷனை அமைத்து சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். குறிப்பாக ஸ்லோ பிச் மைதானத்தில் துபே போன்ற பவர் ஹிட்டிங் பேட்டர் நல்ல தேர்வாக இருக்கலாம். எனவே இந்த ஐபிஎல் சீசனில் மீதமுள்ள போட்டியிலும் ஹர்திக் பாண்டியா எப்படி செயல்படுவார் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படும்.